Welcome to Chandran Academy. Dear students, in this video, we will discuss future continuous tense. In the future continuous tense, verb form shall or will plus be plus v1 plus ing. That is, last video, we will talk I, V, அப்படின்னு shall அல்லது will ரெண்டில் ஏதோ ஒன்று பயன்படுத்திக்கலாம். First person, singular, plural தவிர, second person and third person, அதாவது you, he, she, it and they. இந்த pronouns ஏதாச்சும் subject வந்துச்சு அப்படின்னு சொன்னால் will கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பி வரணும், கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பி வரணும். அதற்கு அடுத்ததாக verb plus ing வரணும், சரிங்களா? இதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இந்த verb எப்படி ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், வி ஷல் பி ரைட்டிங் ஹோம்ஒர்க் அப்படின் இருக்கா. இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள் எது verbன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணுவோம். பாருங்கள், ஷல் பி ரைட்டிங் அப்படிங்கிறது verb. இப்போ இந்த இடத்துல ஏன் ஷல் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஐ அல்லது வி வந்துச்சுன்னா ஷல் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த அளவுக்கு வி வந்திருக்கா, அதனால் ஷல் அப்படிங்கிறது பயன்படுத்தியிருக்கோம். அதற்கு அடுத்ததாக ரூல் பிரகாரம் பி யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டிங் அப்படிங்கிறது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வேர்ப். ஐ ஷல் பி அல்லது வி ஷல் பி ரைட்டிங் ஹோம்ஒர்க் அப்படின்னு பயன்படுத்தலாம், சரிங்களா? ஷல் பி ரைட்டிங் அப்படிங்கிறத பார்த்துங்க. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் ஹோம்ஒர்க் எழுதி கொண்டிருப்போம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ சப்போஸ் இந்த இடத்துல டுமாரோ அட் 6 AM அப்படின்னு சொல்கிறோம்னு வைங்க, அப்போ நாளை காலை நாங்கள் ஹோம்ஒர்க் எழுதி கொண்டிருப்போம் அப்படின்னு மீனிங் இதற்கு. அடுத்து ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள், தே வில் பி பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு இருக்குது. இதில் வில் பி பிளேயிங் அப்படிங்கிறது என்னது? கண்டினியூஸ் டென்ஸுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்கள் வேர்பு ஃபார்ம், அந்த வேர்பு ஃபார்மில் எழுதியிருக்கோம். தே அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல், கண்டிப்பாக வில் அப்படிங்கிறது தான் பயன்படுத்தணும். இந்த பி அப்படிங்கிறது ரூல் பிரகாரம் பயன்படுத்தியிருக்கோம், வேர்புக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் பயன்படுத்தியிருக்கோம். நாங்கள் அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், ஷீ வில் பி ஸ்டடியிங் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படின் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் நாளை எக்ஸாமிற்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருப்பார் அப்படின்னு அர்த்தம், படித்து கொண்டிருப்பார் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், ஷி அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் வில் யூஸ் பண்ணியிருக்கோம், பி இங்கே இருக்குது அந்த பி யூஸ் பண்ணியிருக்கோம், வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, ஸ்டடி அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்ந்த வார்த்தை ஸ்டடியிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஹீ வில் பி வாட்சிங் டிவி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதில் வில் பி வாட்சிங், ஹி அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் அதனால் வில் யூஸ் பண்ணியிருக்கோம், பி கிராமர் ரூல் பிரகாரம் பி யூஸ் பண்ணியிருக்கோம், வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வேர்பு பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், சரிங்களா? எந்த சுச்சுவேஷனில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் விச் இஸ் கோயிங் ஆன் அட் a particular moment in the future அப்படின்னு எழுதியிருக்கேன். பாருங்களேன், a particular moment in the future, இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபியூச்சரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலை கண்டிப்பாக ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது சுச்சுவேஷன் அண்ட் ரூல். சரி, இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், வி ஷல் பி ரைட்டிங் தி எக்ஸாம் அட் திஸ் டைம் டுமாரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த அட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை பாக்ஸ் பண்ணிங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுத்துருக்க சென்டென்ஸில். திஸ் டைம் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதையும் பார்த்துங்க. இந்த டுமாரோ அப்படின்னு இருக்கு பாருங்கள், இது பாருங்கள். டுமாரோ என்பது ஃப்யூச்சரை ரெஃபர் பண்ணக்கூடிய வேர்டு. அட் திஸ் டைம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், இங்கே பாருங்கள் அட்டிய பர்டிகுலர் மொமெண்ட் அப்படிங்கிறது அட் திஸ் டைம். நாளைக்கு
இன்னைக்கு இந்த நேரமாக அப்படின்றோம் பாருங்க அட் எ பர்டிகுலர் மொமெண்ட் இன் த ஃபியூச்சர் அப்படிங்கிறது இந்த டைமிங் ரெஃபர் பண்ணுது. ஸோ இப்படி ஒரு டைம் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வாக்கியத்தை ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பயன்படுத்த வேண்டும். சரி, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தியிருக்குமா சார் அப்படின்னா, வேர்ப் ரூல் பாருங்கள், ஷல் ஆர் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு இருக்கா, இங்கே வி அப்படின்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல ஷல் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், வேர்ப் ரூல் பிரகாரம் பி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அடுத்து வேர்புக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் எழுதியிருக்கோம், ஷல் பி ரைட்டிங் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரி, இதுக்கு என்ன சார் எடுத்தோம்? இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, நாளைக்கு எக்ஸாம், அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? இன்றைக்கி ஒரு 11 மணி போல் படிச்சிட்ருக்கோன்னு வைங்க, அப்போ நம்ம என்ன செய்வோம், யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு நாளைக்கு இந்த நேரமாக நம்ம எக்ஸாம் எழுதி கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் இது. நாளை இந்த நேரமாக நாம் எக்ஸாம் எழுதி கொண்டிருப்போம் அப்படிங்கிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம கீவேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு பயன்படுத்துவதற்கு என்ன கீவேர்ட்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அட்டு இது ரொம்ப முக்கியம், திஸ் டைம் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இது மாதிரி வேறு ஏதேனும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கலாம். டுமாரோ அப்படின்னு இருக்குல்ல, இந்த டுமாரோங்கிறது ஃப்யூச்சரை ரெஃபர் பண்ணக்கூடியது. அட் திஸ் டைம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மொமெண்ட் ரெஃபர் பண்ணக்கூடியது, இல்லைனா அட் 6 PM, அட் 6 AM, 9 PM அப்படிங்கிற டைமிங் ரெஃபர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த அட் அப்படின்னு பயன்படுத்தினாவே அது கண்டிப்பாக கண்டினியூஸ் டென்ஸுக்கு தான் பயன்படுத்துவோம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், என்னோடய சஜஷன், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த வீடியோவை கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இந்த கான்செப்ட் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே டுமாரோ அப்படின் இருக்குல்ல, இந்த டுமாரோவுக்கு பதிலாக நெக்ஸ்ட் வீக் அப்படின் இருக்கலாம், நெக்ஸ்ட் மண்டே அப்படின் இருக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் அப்படின் இருக்கலாம், நெக்ஸ்ட் இயர் அப்படின் இருக்கலாம். அதாவது அட் திஸ் டைம் டுமாரோ, ஆர் அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், ஆர் அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மண்டே, அப்படி இல்லைன்னா அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த், அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.